ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரம்யாஸ் குக்கிங்ல நாம பார்க்க போறது இன்ஸ்டன்ட் அப்பம். நாம பார்க்க போறோங்க வரக்கூடிய கார்த்திகை தீபத்துக்கு ரொம்ப ஈஸியா குயிக்காவே செஞ்சிடலாம். செய்யக்கூடிய நேரமும் பொருட்களும் ரொம்பவே குறைவு. எப்படி பண்ணது நம்ம பார்த்துடலாம். வாங்க கிச்சனுக்கு. ஒரு மிக்சிங் பவுல, ஒரு கப் போல கோதுமை மாவு, இதுல 2 டேபிள்ஸ்பூன் போல வெள்ளை ரவை, வறுத்தது வறுக்காதது எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். அதே 2 டேபிள்ஸ்பூன் போல தேங்காய் துருவல், இதோட 1/4 டீஸ்பூன் போல ஏலக்காய் தூள், சுக்குத்தூள் இருந்தா அதையும் சேர்த்துக்கலாம், ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, அடுத்து ஒரு பாத்திரத்துல நம்ம வெள்ளை காய்ச்சிக்கலாங்க. 1 கப் கோதுமை எடுத்துட்டு பாத்தீங்களா, அதே கப்பால 1/2 கப் போல வெல்லம், அதே 1/2 கப்பால தண்ணி. வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாங்க. பாக பதிலாக எதுவும் தேவை கிடையாது. வெள்ளத்தை நம்ம கரைச்சிக்க போறோம். வெள்ளம் நல்லாவே கரைஞ்சிருச்சுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெள்ளத்தை வந்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணி இந்த கோதுமை மாவுல சேர்த்துக்கலாங்க. கட்டிகள் எதுவும் இல்லாம ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். கண்டிப்பா தண்ணி தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோட தண்ணி சேர்த்துற வேணாம். ஃபர்ஸ்ட் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப நீர் கருக்கக்கூடாது. நீர் கருந்தா நம்மளுக்கு எண்ணெயை நல்லா குடிச்சிடும். ஸோ ஓரளவுக்கு செமி சாலிடா இருக்கட்டும். இந்த அளவு இருக்கணும். அதாவது இட்லி மாவு பதத்துக்கு நம்ம எடுத்தோம்னா நல்லா சாஃப்டா அழகா விழணும். ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது. கொஞ்சம் போல பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா, இது சேர்த்தாதான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டா வரும். நம்ம இன்ஸ்டண்டா செய்யறதுனால ரொம்ப சாஃப்டா வரும். இப்போ பேக்கிங் சோடா நம்ம சேர்த்துக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி போட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிருக்குங்க. ஒரு பக்கம் எண்ணெயை சுட வச்சிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து அதிகமா சுட வச்சுக்க வேண்டாம், கொஞ்சமா தான் சுட வச்சுக்கணும். இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தா போதும். இது நம்ம எண்ணெய் கடாயிலையும் பொறிச்சு எடுக்கலாம், பணியாரக்கடையும் நம்ம ஊத்தி எடுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். எண்ணெய் நல்லா சூடா இருக்குங்க. ஸ்லோல வச்சிருக்கேன். ஒரு குளிக்கண்டி மாவு எடுத்து அப்படியே முட்டிக்கிறேன். தானாவே நல்லா மேல எழும்பி வரும். அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. பார்த்தாவே தெரியுது அவ்வளோ சாஃப்டா இருக்கு. 2 பக்கமே வெந்ததுமே நம்ம எடுத்துக்கலாங்க. அவ்வளோ சாஃப்டா இருக்கு. அத்தனையுமே நான் பொறிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. நம்மளோட இன்ஸ்டன்ட் அப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. வரக்கூட கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரம்யாஸ் குக்கிங்.